இதுதான் நாமெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக ரிஷியின் மகன் நாரதன், நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன் என்று சொல்வார். ஆகவே இன்று துருவ நட்சத்திரமானது ஆகவே எல்லா இருளையும் நீக்கி அந்த உணர்வை பெற்று அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வினை சூரியன் கவர்ந்து கொள்ளுகின்றது. ஆகவே அக்கவர்ந்து கொண்ட அலைகள் வரப்போன்பது ரிஷியின் மகன் நாரதன், நாராயணனின் அபிமான புத்திரன் சூரியனால் அது எப்படி உலகிற்கே எதன் உணர்வு கொண்டது அறிவாக தெரிவிக்கின்றதோ, இதே போல மனிதன் இருளின் நீக்கி ஒளி என்ற உணர்வினை சூரியன் கவர்ந்து வெளிவரப்போம்போது அதை பெற வேண்டும் என்று இயங்கினார். நம்ம உடல் என் பையன் இப்படி இருக்கானே, அப்படி இருக்கானே, நான் காசு கொடுத்தேனே, என்னை தொல்லை கொடுக்குறானே, எல்லாருக்கும் நான் நன்மை செய்தேனே, இந்த மாதிரி இருக்குது என்று நாம் வேதனைப்படும் உணர்வுகளை மாற்றி அமைப்பதற்குதான் ரிஷியின் மகன் நாரதன், நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன் என்று நம் உடலுக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை செலுத்தும் என்றால், நமக்குள் பிடிவாத குணங்கள் கொண்டு நல்லது செய்தேன் எனக்கு தீங்கி செய்தான், நல்லது செய்தேன் தீங்கி செய்தான், நல்லபடி வளர்த்தேன் எனக்கு எதிரியாக இருக்கிறான் என்று உணரும் பாடலை அதை நிறுத்திவிடும். இதைத்தான் நாம் வேதனை என்ற உணர்வினை நாம் நுகர்ந்து விட்டால் அதே சமயத்தில் நமக்குள் அது அவர் உடலில் விளைந்த உணர்வுகள் நாம் நுகரப்படும் போது நமக்குள் வேதனையாகின்றது. அப்போதுதான் தீமைகளை நீக்கிய நல்ல உணர்வின் தன்மை ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் என்பது. ஆகவே துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் சீதா ராமா ஆக சுவையின் உணர்வின் எண்ணங்களை தூண்டக்கூடியது அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகள். ஒரு மனிதன் உடலில் வரும் வேதனையை அதனின்று வரக்கூடிய நாம் நுகர்ந்தால் நம்மை வேதனைப்படச் செய்கின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து அதை மாற்றி அமைக்க அந்த துருவ நட்சத்திரம் நாம் கேட்டறிந்த பின் நாம் கருவிழி இருக்குமணி நம் விழா எலும்புகளில் பதிவாக்கி விடுகின்றது. ஊழ்கனி என்றழைத்தால் அடுத்த கணமே அந்த வேதனை என்ற உணர்வு நுகர்ந்து நம் உடலுக்குள் பரவுவதற்கு முன் ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவினை புருவ மத்தியில் செலுத்திவிட்டால் அந்த வேதனை என்ற உணர்வை உள்வகாதபடி தடுக்கின்றது. இதன் ஆறாவது அறிவால் தீமை நீக்கிய உணர்வினை நாம் புருவ மத்தியில் எண்ணும்போது சேனாதிபதியாக இருந்து என் உடல் உள்ள எல்லா அணுக்களுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவுகள் உள் செலுத்தப்படும் போது சேனாதிபதி எப்படி தன் படைகளுக்கு கட்டளையிடுகின்றானோ அதன் உணர்வுபடி அந்த வழிகளை செயல்படுத்தி தீமை அதாந்து அந்த நாட்டை பாதுகாக்கின்ற இந்த உடலான நிலைகளை பாதுகாக்க இந்த ஆறாவது அறிவை நாம் பயன்படுத்தும் முறைக்கு தான் இப்படி நாம் நுகர்ந்த உணர்வு சீதா ராமா சுவையின் உணர்வு கொண்டு எண்ணங்கள் இயக்குகின்றது என்று வேதனைப்படும் உணர்வை நான் நுகர்ந்தால் வாலி என்றும் நமது நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றுகிறது என்றும் நாம் அறிந்து செயல்படுவதற்கு நாம் கேட்டறிந்து மனிதன் நாம் எப்படி விஷத்தின் தன்மையை நீக்கி சுவையாக உருவாக்குகின்றோமோ, கர்ணக்கிழங்குகளும் மற்ற விஷத்தன்மையை நீக்கி சுவையாக உருவாக்குகின்றோமோ, இதை போல அந்த வேதனை என்ற விஷத்தின் தன்மையை நீக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று அடைத்துவிட்டு நமது கண்ணின் நினைவினை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு இது பெற வேண்டும் என்று நினைவை செலுத்தினால் அந்த உணர்வின் வலு பெறுகின்றது நம் உடலில். அதனுடைய இயக்கத்தை குறைத்து கொண்ட பின் இப்போ அந்த வேதனையின் உணர்வை தள்ளிவிடுகின்றது. நமக்குள் வேதனை உணர்வின் நுகரும் அணுக்களை தடைப்படுத்தி விடுகின்றன. வேதனை உணர்வு பதிவான பின் இந்த பதிவின் தன்மை செயலற்றதாக மாற்றுகின்றன. ஏனென்றால் வேதனைப்பட்ட உணர்வுகள் நமக்குள் பதிவானால் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை பெற வேண்டும் என்று அடுத்து அதை எண்ணும்போது அதன் அருகிலேயே தான் சேருகின்றது. ஆக இது வலிமை வரும்போது அது இழுக்கும் சக்தியும் குறைகின்றது. அது குறைந்து கொண்ட பின் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் யாரை வேதனைப்படுகிறான் என்று எண்ணமோ அவன் உடலை படர வேண்டும், அவன் உள்ள நோய்கள் நீங்க வேண்டும், அவனுக்குள் மகிழ்ச்சியின் அருள் உணர்வு பெற வேண்டும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று எண்ணும்போது நாம் அதை மறுத்து
இதை சுவாசித்து நமக்குள் உருவாக்குகின்றோம். இதை சொல்லாக சொல்லப்படும் போதுதான் அஞ்சனை இணைந்து கொண்டது என்பதை காட்டுகின்றன. என்ற விஷத்தின் தன்மையை அங்கு எடுத்தாலும் விஷத்தின் நீக்கிய தன்மையை இதனோடு இணைத்து அந்த விஷத்தின் தன்மை அடக்குவது. இதை நாம் தெரிந்து கொள்வதற்காக தான் இன்று பராசக்தி வந்து பார்வதி ஒரு குளத்தில் குளித்து வருவது வழக்கம். ஆனால் அவர் குளித்த அந்த குளத்தில் வேறு யாராவது ஆண்கள் குளித்தால் அது பெண்களாக மாறிவிடுவார் என்று சாபமிட்டதனால் அந்த குளத்தில் யாரும் ஆண்கள் குளிப்பதில்லை. இப்படி காவிய படைப்பை நாம் தெரிந்து அந்த கருத்தினை நாம் தெரிந்து கொள்வதற்காக தெளிவாக்குகின்றனர். ஆனால் ஒரு குரங்கோ அது தாவி சென்று செல்லும் நிலையானாலும் இந்த குளத்தில் விழுந்து நீரில் அதனுடைய விழுந்து விட்டு அந்த விழுந்த உணர்வு கொண்டு இது ஆண் குரங்காக இருப்பதனால் அந்த குளத்தின் உணர்வுகள் இது மேல் பட்டு பெண்ணாக மாறிவிடுகின்றது. ஏனென்றால் நாம் பெரும் குளமாக இந்த பிரபஞ்சத்தில் நிலையில் இருக்கப்படும் போது இது ஒரு பெரிய குளம். அதில் நாம் பிறர்படும் கஷ்டங்களையோ வேதனைகளில் நுகரப்படும் போது நாம் அதிலே விழுந்து விடுகின்றோம் என்பதனை உணர்த்துவதற்காக காவி தொகுப்புகளை தெளிவாக கொடுத்துள்ளார்கள் ஞானிகள். இப்படி விழுந்த குரங்கு பெண்ணானக்கும் அந்த பெண் என்றால் சக்தி என்று பொருள். ஆகவே அது தனக்குள் கருவாக்கும் தன்மை பெற்றது. இது ஒரு பெரிய குளம். அதில் நாம் பிறர்படும் கஷ்டங்களையோ வேதனைகளில் நுகரப்படும் போது நாம் அதிலே விழுந்து விடுகின்றோம் என்பதனை உணர்த்துவதற்காக காவி தொகுப்புகளை தெளிவாக கொடுத்துள்ளார்கள் ஞானிகள். இப்படி விழுந்த குரங்கு பெண்ணானக்கும் அந்த பெண் என்றால் சக்தி என்று பொருள். ஆகவே அது தனக்குள் கருவாக்கும் தன்மை பெற்றது என்பதனை உணர்த்துவதற்காக இப்படி ஒரு காவிய படைப்பை படைத்து நாம் நுகரும் உணர்வுகள். ஏனென்றால் நமது பிரபஞ்சத்தில் நமது பூமிக்குள் இத்தகைய விஷத்தன்மை பெரும் குளமாக இருக்கின்றது. அதிலே நாம் விழுந்து விட்டால் இப்படி அந்த உண்மைக்கு மாறான நிலைகள் நடப்பவைகளை நாம் எழுந்துவிட்டால் எப்படி மாற்றம் அடைகின்றது என்பதனை தெளிவாக்குவதற்காக ஒரு காவியமாக படைத்து நாம் நம்மை அறியாத பிறவிடைய நிலையை பார்த்து அந்த உணர்வு நாம் பட்ட பின் வேதனைப்படுகிறான் அந்த குளத்தில் பட்டால் அவன் உணர்வை நாம் எடுத்தால் இந்த உடலுக்குள் என்ன ஆகின்றது பல வேதனைகள் தருகின்றன என்பதனை காட்டுகின்றன. இப்படி பெண்ணான பின் அதை கண்டு ரசிக்கின்றனர். யாரு வாய்வு அதை கண்ட பின் எப்படியும் இந்த அழகை கண்டு திருமணமாக்க வேண்டும் தன்னை அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றது. ஆக வாய்வு என்பது இப்போ நாம் நுகர்வது வாய்வு. இந்த உடலுக்குள் சென்ற பின் அதன் உணர்வின் தன்மை இங்கே நம் உடலுக்குள் சென்ற பின் உமி நீராக மாறுகின்றது என்பதனை உணர்த்துவதற்காக வாயுவின் உணர்வுகளை நுகர்ந்த பின் நமக்குள் உமி நீராக மாறுவதை நான் வாயுவினுடைய நிலைகள் எண்ணி அதில் உருவான கருதான் என்ற நிலையை இங்கே காட்டு உமிழ்நீர். அந்த உமிழ்நீரை காட்டுகின்ற வேதனை என்ற உணர்வு நாம் எடுக்கும்போது நுகர்ந்த உணர்வுகள் வேதனை என்ற உணர்வு கருவாக்கும் உமிழ்நீராக மாறுகின்றது. இதை மாற்றி அமைப்பதற்காக இந்திரன் இரண்டாவது வர்றான். இந்த அழகை கண்டு தானும் ஆசைப்பட்டு அதை அடைய விரும்புகின்றான். அப்படி எண்ணப்படும் போது இந்திரன் என்றால் உருவாகும் உணர்வுகள் நாம் உமிழ்நீராக மாறி அது இந்திரியமாக மாறுகின்றது. ஆக அந்த இந்திரியமாக மாறப்படும் போது அந்த வேதனை என்ற உணர்வுகள் எப்படி உருவாகிறது என்ற நிலையை காட்டுகின்றன. இதெல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்காக காவி தொகுப்புகளை தெளிவாக்கியுள்ளார்கள். ஆனால் நாம் தெரிந்து கொள்வதற்காக ஆகவே ஏனென்றால் இப்போ நமது குருநாதர் காட்டிய அருள்வழியில் இன்று உங்களை நேராக துரு நட்சத்திரத்திற்கு அழைத்து செல்கின்றேன். ஆகவே இந்த உணர்வு எழுத்து அழுத்த நம் உடலில் எளிதில் சேர்த்துக்கொள்ள இது உதவும். ஆகவே இந்த உமிழ்நீராமன் இந்திரன் என்றால் அவனுக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து பிறந்ததுதான்.
அதாவது இந்த லோகம் என்ற உணர்வை எடுத்து ஆஞ்சநேயன் எக அஞ்சனைக்கு பிறந்தவன் ஆஞ்சநேயன் என்ற நிலையில் குரங்கு நிலைகளிலிருந்து நாம் மனிதன் நிலைக்கு அந்த மீண்டும் இந்த உணர்வுகள் எப்படி வளர்ந்தது என்று காட்டுகின்றன. நீங்கள் காவியத்தை ராமாயணத்தை படித்து பார்த்தா தெரியும். ஆகவே இதைப்போலதான் வேதனைப்பட்ட உணர்வு வாய்வு நமக்குள் நுகர்ந்த பின் அது உமிழ்நீராக மாறும். பின் அதை இந்திரன் என்ன செய்து அதன் உணர்வு கொண்டு அதன் ஆசைகளை தான் உருவாக்கும் தன்மை வந்துவிடுகின்றது என்பதனை காட்டுகின்றன. அப்போ நாம் ஆசைப்படுவது எதுவாக இருக்க வேண்டும்? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியை நாம் பெற வேண்டும். ஏனென்றால் வேதனை நுகர்கின்றோம், வாயுவாகின்றது. நம் உடலுக்குள் வரும்போது வாலி ஆகிவிடுகின்றது. அந்த வலிமையின் தன்மை உமிழ்நீராக மாறுகின்றது. அந்த வலிமையான நிலைகள் இருப்பதை மாற்றி அமைப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போது இந்த தீமைகளை நீக்கிய உணர்வை ஒளியாக மாற்றிய அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை அதை பெற வேண்டும் என்று ஈங்கி அந்த உணர்வை நாம் சுவாசித்தால் அது நமக்குள் கலந்து நாம் உயிரிலேப்பட்டு இப்போ நாம் குழம்பு வைக்கும்போது காரத்தை பல பொருளுடன் சேர்த்து சுவையாக மாற்றுவது போல அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியை பெற வேண்டும் என்று இதை இணைத்து விடுகின்றோம். ஆக இதை தடுத்து விடுகின்றோம். இந்த நம் உடலுக்குள் இருக்கும் எல்லா அணுக்களுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை பெற வேண்டும் என்று செலுத்தப்படும் போது இங்கே புருவ மத்தியில் அந்த உயிரின் நிலையை உள் செல்லாத தடுப்பதும் நம் உடலுக்குள் இரத்தத்தில் கலந்த பின் அந்த விஷத்தின் தன்மை நுகராது தடுப்பது தான் இந்த உண்மையான நிலை. இன்றைய தியானம் துருவ தியானம் என்பது இதுதான் முறைப்படுத்தி தீமையை நுகர நேர்ந்தாலும் தீமையின் உணர்வு நமக்குள் பெருகாது தடைப்படுத்தி நாம் நுறந்த பின் அவனை நல்லதாக்க வேண்டும் என்றும் அவனுக்கு பொருளால் உடலால் நாம் அவன் நல்லதாக்கி விடுகின்றோம். அவன் நுகர்ந்த உணர்வும் நம் அதனுடைய வலிமையான நிலைகள் நமக்குள் நோயாக வந்து விடுகின்றன. ஆகவே இதை போன்ற நிலைகள் நாம் தடைப்படுத்துவதற்குத்தான் ஞானிகள் இப்படி காவியங்கள் ஏற்பட்டார்கள். சந்தோஷத்தை ஊட்டக்கூடியது சீதாராமன் என்று அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் கலந்து அவன் வேதனை என்ற உணர்வை தனித்து நம் சொல்லாக சொல்லும்போது வாய்வாக போகின்ற அவன் காதலே பற்றி இந்த உணர்வுகளை நுகரப்படும் போது அது உமிழ்நீராக மாறி இந்த அந்த அணுவாக மாறும் தன்மை பெறுகின்றது. வேதனை தனித்து அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கலந்து அது உமிழ்நீராக மாறும்போது தீமையான உணர்வுகளை வேதனை என்ற உணர்வானால் நாம் சிறுகுடலும் பெருங்குடலும் இந்த விஷத்தின் தன்மை பற்ற பின் அதை ஜீர்ணிக்கும் சக்தி இழந்து விடுகின்றது. அது செயலற்றதானால் நாம் சாப்பிடும் ஆகாரமே நம்மளுக்கு நஞ்சாக வந்துவிடுகின்றது. காரணம் ஆடு மாடு இவைகள் அனைத்தும் தன் உடலில் விளையும் விஷத்தை பாய்ச்சி அது கரைக்கின்றது. ஆனால் அதற்கு அந்த உடலுக்கு விஷம் தேவை. மனிதனுக்கோ அதை தனித்து சமப்படுத்தி சுவையாக மாற்றுதல் வேண்டும். அது முரட்டான வேலைகளை செய்கின்றது. ஆனால் மனிதனோ நாம் எளிதில் சிந்தித்து இன்றைக்கு ஒரு பெரும் பாதையாக இருந்தாலும் எளிதில் நீக்க முடிகின்றது. மனிதன் எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட நிலைகள் கொண்டு அகண்ட அண்டத்தையும் அறியும் ஆற்றல் உண்டு. ஆகவே ஒரு கடப்பாறை கொண்டு பெரும் பாறாங்கல்லை நுகரும் அந்த சக்தி உண்டு. இப்படி எண்ணத்தால் வலிமை கொண்டு செயல்படுத்தும் இந்த மனிதன் அது எப்படி வாழ வேண்டும் என்பதற்குத்தான் இதை தெளிவாக்கி நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி ஞானிகள் தெளிவாக்கினார்கள். ஆகவே நாம் சொல்லும் உணர்வுகள் அவர் சரியில்லைப்பட்டு அதை நுகரப்படும் போது அவங்க உயிரிப்பட்ட பின் அந்த உணர்ச்சிகளாக வாய்வாக மாறுகின்றது. அந்த உடல் முழுதுக்கும் இந்த வேக துடிப்பாக போகும்போது அங்கே அவர் உடலில் உள்ள நோயை அதை இயக்காமல் தடைப்படுத்துகின்றது. நான் ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் அஞ்சனேனா இணைத்து கொண்ட நிலை. நான் முதலில் சொன்னமில்லை அது நுகர்ந்த உணர்வுகள் எப்படி இணைந்தது. இதே போல தான் அந்த வேதனை என்ற உணர்வின் நிலையும் வேதனை நீக்கிய அந்த உணர்வின் தன்மையை நமக்குள் நினைத்தால் அஞ்சனை அந்த சக்தியாக மாறுகின்றது. எதன் வலுவோ அதன் வழி மாற்றி அவன் நல்லாக வேண்டும் என்று சொல்லாக சொல்லப்படும் போது அவர் சரியில்லைப்பட்டு அந்த உணர்ச்சிகளை நுகர்ந்து உடலுக்குள் பரவப்படும் போது தான் ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் அவன் வாய்வு பெற்றன். ஆனால் சுக்ரீபனின் மந்திரி ஆக சுக்ரீபன் என்பது அந்த துருவ நட்சத்திரம். ஏனென்றால் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய நிலைகளும் அது தாவி செல்லும் நிலைகள் பெற்றதான். ஒரு மனிதன் வேதனை என்று உணர்வு சொல்லும்போது
இதே சூரியனால் கவரப்பட்டு தாவி சொல்லுகின்றது. இது வாயு, அது சூறாவளி. எது வேதனை என்ற உணர்வுகளை வெகுந்தால் இது சூறாவளி. வேதனைப்பட்ட நமக்கு சூறாவளி அனுசி பதட்டமும் பயம் நிலைய வருகின்றது. ஆகவே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தவென்றால் நம் உடலுக்குள் சென்று தீமையின் உணர்வை அடக்குகின்றது. நான் ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன், அவன் வாயு புத்திரன் என்று தெளிவான நிலைகளில் நாம் நுகர்ந்து நம் அறிந்து இந்த தீமைகளை பிறருக்கு உதவி செய்தால் நமக்குள் தீமை வராது தடுப்பதற்காக இத்தகைய உபாயத்தை தெளிவாக கொடுத்துள்ளார். எல்லோரும் எளிதில் பெறும்.